மக்களின் நல்வாழ்வுக்கான ஆயுஷ்மான் பவா பரப்புரை இயக்கத்தை குஜராத்தின் காந்தி நகரில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அரசின் நல்வாழ்வு இயக்கத்தின் பயன்கள் சென்றடைவதிலிருந்து எந்தவொரு ஊரும் எந்தவொரு ஆளும் விடுபட்டுவிடக்கூடாது என்று தெரிவித்தார். 7,210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின் நீதிமன்றங்கள் 3ஆம் கட்ட திட்டத்தை அடுத்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் இதை தெரிவித்தார். உஜ்வாலா திட்டத்தின் விரிவாக்கமாக அடுத்த 3 ஆண்டுகளில் மேலும் 75 லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெஸ்லா நிறுவனம் கடந்த ஆண்டில் இந்திய நிறுவனங்களிடமிருந்து 100 கோடி டாலர் மதிப்பிலான உதிரி பாகங்களை கொள்முதல் செய்துள்ளதாகவும், இந்த ஆண்டு 190 கோடி டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் கொள்கைக்கு ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1966 வரை நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே காலத்தில் தேர்தல் நடத்தப்பட்டதை நினைவு கூர்ந்தார். பிற்காலத்தில் சில அரசுகள் இடைக்காலத்தில் கவிழ்ந்ததால் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் மனோகர் லால் கட்டார் குறிப்பிட்டார். சென்னை, கொல்கத்தா, புனே, கோவா ஆகிய 4 விமான நிலையங்களில் பயணிகளின் முழு உடலையும் சோதனை செய்யும் ஸ்கேனர்களை நிறுவுவதற்கு பொது முதலீட்டு வாரியத்தின் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஒப்புதலை பெற்றுள்ளது. காவிரியில் நொடிக்கு 5,000 கன அடி நீர் திறந்துவிடும்படி உத்தரவிட்டதை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் முறையிடப் போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளதால் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடும் நிலையில் இல்லை என்று தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்தார். வருமுன் காப்போம், நல்வாழ்வு காண்போம் சுகாதார திருவிழாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தில்லியில் தொடங்கி வைத்த நிலையில், தமிழ்நாடு அரசு சார்பில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வார இறுதி நாட்கள், விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் மூலம் மொத்தம் 1,250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 15ஆம் தேதி சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக 650 பேருந்துகளும், 16ஆம் தேதி 200 பேருந்துகளும் பல்வேறு நகரங்களிடையே 400 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தகங்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மாவட்ட நிர்வாகம், தகடூர் புத்தகப் பேரவை ஆகியவற்றின் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 100 அரங்குகளில் 50,000 மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு ஊராட்சிகள், பேரூராட்சிகள் முடிவற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் என்னும் பெயரில் கொடைக்கானலில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கூடுதல் தலைமைச் செயலாளரும் மாநகராட்சி ஆணையாளருமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று ரிப்பன் கட்டிடத்தில் நடைபெற்றது. கேரளத்தில் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டதன் எதிரொலியாக தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச் சாவடியில் கேரளத்திலிருந்து வருவோரை தீவிர சோதனைக்கு பின்னரே சுகாதாரத்துறையினர் உள்ளே அனுமதிக்கின்றனர். இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சிறுதானியங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதில் சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பல்வேறு உணவு பண்டங்கள் கண்காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியில் கல்லூரி மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கேரளத்தில் நிபா வைரஸ் கண்டறியப்பட்டதன் எதிரொலியாக அம்மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோரை கண்காணிக்கும் வகையில் கோவை மாவட்டத்தின் 11 எல்லை சோதனை சாவடிகளிலும் நல்வாழ்வுத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
ஆசிரியர் தேர்வு முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு சென்றார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ராஜஸ்தான் மாநில அரசு ஊழியரான விஸ்வகர்மா என்பவரின் பெட்டகங்களில் சோதனை நடத்திய அமலாகத்துறையினர் 4,84,00,000 ரூபாய் மதிப்புடைய 8 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோல் அமிதாப் கவுன்சில் என்பவரின் பெட்டகத்தில் சோதனை நடத்தியதில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய பிரதேசத்தின் உச்சயினியில் உள்ள மகா காலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரை சேர்ந்த ரயில்வே தளவாட முதன்மை மேலாளர் ஜோஷி 3,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது அவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடம் இருந்து கட்டுக்கட்டாக மொத்தம் 2,61,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் செவில் நகரில் இந்திய விமானப்படைக்காக C-295 வகையைச் சேர்ந்த முதல் பயணியர் விமானத்தை ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானப்படை தளபதி VR சௌத்ரி பெற்றுக்கொண்டார். ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரி அவரிடம் விமானத்தின் திறவுகோலை ஒப்படைத்தார். ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து வாங்கப்பட்ட பயணியர் விமானத்தை இந்தியாவுக்கு எடுத்து செல்லும் முன் விமானப்படை தளபதி VR சௌத்ரி அதை சுற்றி பார்வையிட்டார். அதன் பின்னர் பேசிய அவர், கடலோர காவல்படை, உள்துறை அமைச்சகம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றிற்காக 56 விமானங்கள் வாங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டில் ஏர்பஸ் நிறுவனத்திடம் இருந்து வாங்கிய C-295 வகையைச் சேர்ந்த முதல் பயணியர் விமானம் செவில் விமான தளத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளது. விமானப்படை தளபதி சௌத்ரி, கேப்டன் நெகி ஆகியோர் இயக்கி வரும் அந்த விமானம் வதோதராவுக்கு வரும் வழியில் மால்டா, எகிப்து, பக்ரைன் ஆகிய நாடுகளில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோமேனியாவைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை சிமோனா ஹாலப் கடந்த ஆண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் 4 ஆண்டுகளுக்கு டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் பயிற்சியாளராகும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் அது மிக கடினமான பணி என்றும் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தெரிவித்துள்ளார். அரியானாவில் குரூக்ராமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கால் மூட்டில் வீக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தார். இன்று காலை வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 3 நாட்களில் ஒடிசா மற்றும் அதையொட்டிய பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.